ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகி சுலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். மலாய் லெஸ்ஸி, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மலாய் லெஸ்ஸி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாலடை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 2 கியூப் அளவுக்கு பன்னீர் வந்து துருவி வச்சுருக்கேன். அப்புறம் 2-3 டீஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவைக்கேத்தாப்பில் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போது மலாய் லெஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 1 கப் தயிரை நல்லா மிக்சியில் போட்டு சர்க்கரையோடு சேர்த்து அடித்து எடுத்துக்குவோம். நல்லா 1 கப் தயிரை சர்க்கரையோடு சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த லெஸ்ஸியில் நான் 2 ஸ்பூன் பாலாடை சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதோட துருவி வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்துக்க போறேன். இப்போ இதில் 1 சிட்டிக ஜீரகப்பொடியை அப்படியே மேலால தூவிக்கோங்க. அப்புறம் 1 சிட்டிக மிளகாய் பொடி, அதையும் மேலே தூவிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு கூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.